லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னன்னு கேட்டா பட்டும் படாம என்னமோ வேண்டுதலாம் வேண்டுதல். டேய், இதனால நமக்கு சேர்ந்து தண்டா அவமானம். யமுனா, மரியாதையா சொல்லு, இது யார் கட்டின தாலி? எப்படி யாரோ கட்டின தாலிய போட்டுக்கிட்டு எங்க வீட்டுல எப்படி உன்னால இருக்க முடியுது? அசிங்கமா இல்ல உனக்கு? போதடி, நீ பார்த்த நர்ஸ் வேலை எல்லாம் போதும், இனிமே எங்க வீட்டு பக்கம் கூட வரக்கூடாதாமா. இத்தனை நாள் எங்க வீட்டுல இருந்திருக்க? எங்க வீட்டுல ஒரு வயசு பையன் இருக்கான், நாளைக்கு அவனுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் உன்ன கேக்குறேன். இத கட்டினவன் யாரு? மரியாதையா இத சொல்லிடு, சபையில சொல்லு. என்ன கார்த்திக் சார், பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்க? ஏதாவது பேசுங்க. கோகிலாமா, எல்லாத்தையும் கோயில தான் வச்சு பேசணுமா? நீங்க வீட்டுக்கு வாங்க, அங்க வச்சு பேசிக்கோ. யார் வீட்டுக்கு வந்து யாரா பேசுறது? மனுஷன் வருவானா உங்க வீட்டுக்கு? ஏய், நீங்க எல்லாருமே சமாளிக்கிறத பார்த்தா எல்லாருமா சேர்ந்து எவங்கிட்டயே ஏமா அந்த இவள ஏன் பையன் தலையில கட்ட பாக்குறீங்கன்னு எனக்கு தோணுது. கோவில்னு பாக்குறேன். இருக்காங்க. அம்மா, யமுனாவை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். அவ உங்க வீட்டுல தானே இத்தனை நாள் இருந்தா? உங்க பையனுக்கும் யமுனாவுக்கும் நிச்சயம் எத்தனை நாள் ஆச்சு? ஆனா உங்க பையன் இருக்கிற இடம் பக்கமாவது எங்க பொண்ணு தலை வச்சு படுத்திருப்பாளா? அவளை பார்த்தாமா தப்பா பேசுறீங்க? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம உங்க புராணத்தை இங்க பாடிட்டு இருக்காதீங்க. இத பாருங்க, எனக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இது யார் கட்டின தாலி, அவ்வளவுதான். அது நான் கட்டின தாலிதான். டேய், என்னடா சொன்ன? என்ன சொன்ன? உன்னை மா, என்ன அடிச்சாலும் சரிமா, இது நான் கட்டின தாலிதான். ஐயோ, எம்மா என் பொண்டாட்டி தான். நாம பிளான் பண்ண மாதிரியே எல்லாம் கரெக்டா நடக்குது. இந்த கல்யாண விஷயம் சாதாரணமா கோகிலாக்கு தெரிஞ்சிருந்தா கூட இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்காது. இப்ப பத்திக்கிட்டு எரியுது. நடக்கட்டும் நடக்கட்டும். இது நீ கட்டின தாலியா? எல்லார் முன்னாடி எங்களை அவமானப்படுத்த பாக்குறியா? சொல்லுடா, சொல்லு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேமா. இத நான் எப்பவோ சொல்லிருக்கணும், ஆனா என்னால சொல்ல முடியாம போச்சு. இத்தனை நாள் நான் சொல்லாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருமா? ஆமாமா, உங்களுக்கு தெரியாம நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புதான், மன்னிச்சிருங்க. நீங்க கார்த்திக்கு வேற ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களோன்ற பயத்துலதான் உங்ககிட்டயும் சொல்லாம எங்க வீட்லயும் சொல்லாம நான் கார்த்திக்கு கல்யாணம் பண்ண சம்மதிச்சேன், மன்னிச்சிருங்கம்மா. எனக்கு யமுனாவை ரொம்ப பிடிச்சிருக்குமா, தயவு செஞ்சு யமுனாவை ஏத்துக்கமா. முடியாது, முடியவே முடியாது. இவ என் மருமகளை இல்ல, நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, நான் ஒத்துக்க மாட்டேன். கார்த்தி, நீதான் உலகன்னு வாழ்ற உங்க அம்மாவுக்கு நல்ல மரியாதை செஞ்சிட்டடா. எப்படி உனக்கு இப்படி ஒரு மனசு வந்துச்சு? எங்களுக்கு தெரியாம எப்படா கல்யாணம் பண்ண?
என்ன அப்படி மயக்க வச்சிருக்காங்க இவ? அதான் என்னையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அம்மா, அவ அப்பா நாமா, இந்த விஷயம் எனக்கே இப்பதாமா தெரியுது. யமுனா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன ஏதுன்னு விசாரிப்போம், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருவோம். ஏன் இப்ப தேவையில்லாம வார்த்தை விடுறீங்க? பாவம், அவங்களே நொந்து போயிருக்காங்க. நீ என்னமோ ரொம்ப சாவகாசமா பேசலன்னு சொல்லிட்டு இருக்க. இத பாருங்க கோகிலாமா, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் உங்களை இன்னைக்கு கோயிலுக்கு வரவே சொல்லிருந்திருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. இல்ல புஷ்பா, உங்களுக்கு நான் நன்றி தான் சொல்லணும். இல்லனா இந்த விஷயம் எனக்கு தெரியாமலே போயிருக்கும். இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறத பார்த்து தினம் தினம் ஏமாந்து நின்னுட்டு இருந்திருப்ப. இத்தனை நாள் என்ன பைத்தியக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, அத நினைச்சா எனக்கு இன்னும் ஆத்திரம் ஆத்திரமா வருது. இதுல வேற இவங்க ரெண்டு பேருக்கு ஆதரவா பஞ்சாயத்துல ரங்கநாயகி தீர்ப்பு வேற சொல்லி இருக்காங்க. இதுல என்ன கொடுமைனா, பஞ்சாயத்திலேயே இவங்க கல்யாணத்தையே மறைச்சு நாடகம் ஆடி இருக்காங்க கோகிலாமா. ஐயோ புஷ்பாக்கா, நிஜமாவா? ஆமா, அடி பாவிகளா. இந்த யமுனாதான் செஞ்ச தப்ப எல்லாத்தையும் மறைச்சு அந்த பஞ்சாயத்துல என்ன அசிங்கப்படுத்திருக்கா? அது பத்தாதுன்னு நான் பெத்த புள்ள, தோ இவன் இவனும் சேர்ந்து என்ன ஏமாத்தி இருக்கான். இதுக்கு இன்னைக்கே நான் முடிவு கட்டியே ஆகணும். டேய் வாடி, கோகிலாமா என்ன பண்றீங்க? என்ன ஏதுன்னு நான் பேசுறேன். எங்க போறீங்க கோகிலாமா? எல்லாம் அந்த ரங்கநாயகி வீட்டுக்கு தான். அவங்க தானே பஞ்சாயத்து பண்ணாங்க, அவங்க வீட்லயே போய் பஞ்சாயத்து பேசிக்கலாம். வாடி, ஏங்க வேண்டாம், சொல்ல கேளுங்க. நிப்புங்க உங்க வீட்ல வச்சு சொல்றேன். ரங்கநாயகம்மா வெளியில வாங்க. நம்ம பத்த வச்ச நெருப்பு நல்லா புகஞ்சு வருதே. நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன கோகிலா, என்ன பிரச்சனை? எதுக்காக எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும். ஓடி இவளுக்கு என்ன? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. என்னமா, நீங்களும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. அவங்க தானே தீர்ப்பு சொன்னாங்க, அவங்க அந்த மாதிரி தான் நடிப்பாங்க. இருவெற்றி புஷ்பா கோகிலா, என்ன ஏதுன்னு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க. எதுவுமே சொல்லாம இப்படி வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்ணீங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். சொல்றேன், எல்லாத்தையும் விளக்கமா நானே சொல்றேன். அதுக்கு முன்னால சில கேள்விகளுக்கு நீங்க எனக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. தோ நிக்கிறாளே யமுனா, இவளுக்கும் என் பையன் கார்த்திக்கும் கல்யாணம் நானே நடத்தி வைக்கணும். என் பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்க கூடாதுன்னு பஞ்சாயத்துல வச்சு ஊர்க்காரங்க முன்னாடி நீங்க தானே தீர்ப்பு சொன்னீங்க. ஆமா சொன்னேன், இப்ப அதுக்கு என்ன? ஆனா இவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? ரெண்டு பேருக்கும் புடிச்சு போயிருக்கும், கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கே எங்க வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவும் புரியல. அப்படி காரணம் இல்லாம நாங்க இங்க வருவோமா? ஏ யமுனா, உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது யாருமா சொல்லு.
யமுனா சொல்லுமா, யார் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது? இவ லேஸ்ல சொல்லிடுவாளா? நாம தானே கண்டுபிடிச்சோம் இவ நெஞ்செழுத்தக்காரி. நான் சொல்றேன். ஆமா, நான் தான் யமுனாவுக்கு கார்த்திக் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். நீயா? டேய், நீ எதுக்கு நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச? அதுவும் எங்களுக்கு தெரியாம திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க உங்க பையன். ஹலோ, திருட்டுத்தனமா பண்ணாலும் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்ததுனாலதான் அவரு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அப்புறம் என்ன என்ன பெரிய நியாயம் பேசுறதா நினைப்பா உனக்கு? கோகிலா, சக்தி கேக்குறது சரிதானே? என்னைக்கா இருந்தாலும் யமுனாதான் எனக்கு பொண்டாட்டி ஆகணும்னு உங்க பையன் எனக்கு பஞ்சாயத்துல சொன்னான்ல. இன்னும் என்ன? ஓ, எனக்கு இப்பதானே எல்லாமே புரியுது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சா? இவ்ளோ பண்ணி வச்சுட்டு தான் நீங்க பஞ்சாயத்துல எங்களை அத்தனை கேள்வி கேட்டீங்களா? என்ன ரங்கநாயகி அம்மா சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்த கல்யாணத்துக்கு எங்க அம்மாவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏய், சும்மா இங்க அளந்து விடாத. அன்னைக்கு பஞ்சாயத்துல உங்க அம்மா தீர்ப்பு சொன்னாங்கல்ல, அந்த பஞ்சாயத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே யமுனாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடந்துச்சா இல்லையா? என்ன பேசுறீங்க கோகிலா? இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருந்தா என் பையன் அன்னைக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லி நடிச்சிருந்திருப்பானா? அடடா, இதத்தாங்க, இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். உங்க பையன் பஞ்சாயத்துல நடிக்க மாட்டான்னு தானே சொன்னீங்க? வெற்றி, எல்லார் முன்னாடியும் இப்ப சொல்லு, பஞ்சாயத்துக்கு முன்னாடியே நீ இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சியா இல்லையா? ஏன் சக்தி, இவ்வளவு நேரம் சட்டம் பேசுனல்ல, இப்ப எல்லார் முன்னாடியும் பேசுடி, பேசு. கோகிலா இருங்க, நான் கேக்குறேன். சக்தி, வெற்றி, பஞ்சாயத்து நடந்தப்ப யமுனாக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் முடிஞ்சிருந்ததா? உங்களை தான கேக்குற, சொல்லுங்க. ஆமாமா. அடி பாவிகளா, அப்ப எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டுதான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அத்தைய நடிச்சு ஏமாத்துனீங்களா? உங்க ரெண்டு பேரையும் நம்பி அத்தை தீர்ப்பெல்லாம் வேற சொன்னாங்களே. எல்லாத்தையுமே இவங்களே பண்ணிடுவாங்களா? அப்புறம் இவங்களே பஞ்சாயத்தையும் கூட்டுவாங்களா? அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து தீர்ப்பு சொல்லுவாங்களா? நல்லா இருக்குங்க இந்த கதையெல்லாம். இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. முதல்ல எங்க வீட்டை விட்டு வெளியே போங்க. வெளியே போன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இங்கேயே நின்னுக்கிட்டு இருக்கியே, கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா உனக்கு? நான் போறேம்மா. இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்குதான் அசிங்கமா இருக்கு. நல்ல குடும்பம், நல்ல பஞ்சாயத்து, இதுல நான் வேற. கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப அசிங்கமா இருக்கு. நீங்க வாங்க, நீங்க வந்து உங்க அம்மா கிட்ட பேசுங்க. கார்த்திக், என்ன நடந்ததுன்னு நீங்க சொல்லுங்க. என்ன அழுது பேசி என் பையனை உன் பக்கம் இழுக்கலான்னு பாக்குறியா? அவன் எதுவும் பேச மாட்டான், இங்க நான் மட்டும்தான் பேசுவேன், புரியுதா? இங்க பாருங்க ரங்கநாயகியம்மா, இந்த கல்யாணம் நடந்தது துர்கா, சக்தி எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயம் தெரியாதது எனக்கும் என் புருஷனுக்கு மட்டும்தான். எனக்கு என்னமோ
உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. பாருங்க, நீங்க என் மேல சந்தேகப்படுறதெல்லாம் அநியாயம். இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தது தெரிஞ்சிருந்தா நான் பஞ்சாயத்துல அப்படி ஒரு தீர்ப்பையே சொல்லிருக்க மாட்டேன் கோகிலா. அம்மா, நான் கேக்குறேன், நீங்க என்ன ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ண ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தப்புன்ற மாதிரி பேசுறீங்க? டேய், எல்லார் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டு நீ விளக்கம் வேற சொல்லிட்டு இருக்கியா? அம்மா, எதுக்கு வெற்றியை திட்டுறீங்க? அவர் எந்த தப்போ செய்யல, திட்டுறதா இருந்தா என்ன திட்டுங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அவர் மேல எந்த தப்போ இல்ல. சொல்லுங்க கார்த்திக், உங்களதான் கேக்குறாங்க, எல்லாரும் பதில் கேக்குறாங்க. எல்லாம் ஒன்னால வந்ததுதான். திருட்டு கல்யாணம் கேக்குதா? ஒண்ணலாம் அப்பா. என்னையா விட்ரி, என் முன்னாடி யமுனா மேல கை வச்சிருக்கியா? கொன்றோம் பாத்து. ஏய், என்னடா கையா? எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷன் மேல நீ கை வைப்ப? டேய், உனக்கு இருக்குடா இருக்கு. இந்த பிரச்சனைய இங்க பேசி முடிக்கலாம்னு வந்தேன், ஆனா எப்ப நீ என் புருஷன் மேல கைய வச்சியோ இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். இங்க பாருங்க ரங்கநாயகம்மா, இதுல பாதி தப்பு உங்களையும் சார்ந்ததுதான். பஞ்சாயத்துல நீங்க சரியா விசாரிக்காம தீர்ப்பு சொன்னது நீங்க. நான் நாளைக்கே பஞ்சாயத்தை கூட்டுறேன். அங்க வச்சு பஞ்சாயத்துக்கு முன்னாடி யமுனாவையும் கார்த்திகையும் அத்துவிட வேண்டியது உங்க பொறுப்பு. கார்த்திக் கட்டின தாலிய கழட்டி பால் சொம்புல போடணும். இங்க பாருங்க ரங்கநாயகம்மா, இதை மட்டும் நீங்க செய்யலனா அந்த நாற்காலியில நீங்க உட்கார்றதுக்கு தகுதியானவங்கள இல்ல. பண்ணது தப்புதான், அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க அத்தை. பஞ்சாயத்தெல்லாம் வேண்டாம் அத்தை, யமுனாக்காவை ஏத்துக்கோங்க அத்தை, ப்ளீஸ் ப்ளீஸ் அத்தை. அத்தையா? இன்னும் என்னடி அத்தை நொத்தன்னுகிட்டே உங்க அக்காவையே அத்தை விட சொல்லியாச்சு, நீ என்ன என்கிட்ட உறவு கொண்டாடிட்டு இருக்கியா? வெற்றி, வெற்றியை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஏதோ அவசரத்துல கையை நீட்டிட்டான். நான் அவன் கிட்ட பேசுறேன் அத்தை, ப்ளீஸ் அத்தை. நீ ஒன்னும் பேச வேண்டாம், நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டுறோம்ல, அங்க வந்து உன் அக்கா தாலியை கழட்டி கொடுத்துட்டு ஒழுங்கா அவளை கூட்டிட்டு போய் சேரு. டேய், எம்எல்ஏ கை வச்சிட்டல, பஞ்சாயத்துல உன்ன நாள் எடுத்துடா பாரு. வா கோகிலா, போங்க போங்க. யமுனா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இவங்களாலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். டேய், அறிவு இருக்கா உனக்கு? ஏன் பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? அன்னைக்கு யாருக்கிட்டயும் சொல்லாம அவசரமா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்ச. சரி போகட்டும், எப்படியாவது பேசி இந்த பிரச்சனைய தீர்த்துலான்னு பார்த்தா. இப்ப கார்த்திக் அப்பாவோட சட்டையை நீ பிடிச்சிருக்க. என்ன சொல்லாத, அவர் யமுனாவை கை ஓங்குறாரு, அத பாத்துட்டு உன்ன மாதிரி சும்மா இருக்க சொல்றியா? அவர் செஞ்சது தப்புதான், அதுக்காக நீ அவரை அடிப்பியா? ஆமா, அடிக்கதான் செய்வேன், தேவைப்பட்டா இன்னும் அடிப்பேன். அதுக்கு என்ன போ? வெற்றி, உன்னால நடந்த பிரச்சனை இப்ப பஞ்சாயத்து வரைக்கும் போய் நிக்குது. இதனால அத்தைக்குதான் அசிங்கம். ஓ, அத்தைக்கு அசிங்கம்ங்கிறது உனக்கு இப்பதான் தெரியுதா? அன்னைக்கு பஞ்சாயத்துல எல்லாரும் மாறி மாறி பேசும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியலையோ. அத்தைக்கு அசிங்கம் வரும் தானே சக்தி இது எல்லாத்தையுமே பண்ண? என்னமோ இப்ப வந்து அத்தைய நினைச்சு அப்படியே உருகுற. இந்த மாதிரி ஒருத்தியெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லடி. பூஜா, சக்தி, பூஜா சரியாதானே சொல்றா? எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா
பஞ்சாயத்துல எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட போய் சொல்லிருப்பீங்க. வெற்றி, நாளைக்கு பஞ்சாயத்துல எது நியாயமோ அதைத்தான் நான் செய்வேன். அதுக்கப்புறம் இவ வாழ்க்கை போயிடுச்சுன்னு என்கிட்ட வந்து நிக்காத. அக்கா, எல்லாம் என் தலை எழுத்து. எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கட்டும். என்னால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணாம். நான் போறேன் அக்கா. அக்கா, அக்கா. வெற்றி, உன் மொரட்டு கோபத்தால இப்ப யமுனக்க வாழ்க்கையே பிரச்சனையில வந்து நிக்குது. அதுக்கு காரணம் நீதான். இன்னைக்கு கார்த்திகோட அப்பாவை கை நீட்டி இருக்க, நீல திருந்தவே மாட்டியா? என் மேல தப்பு இல்ல, அதப்போ நான் ஏன் திருந்தணும்? போய் தப்பு பண்றவங்களை திருந்த சொல்லு. சொன்னதையே சொல்லாத வெற்றி, உன்னை பார்த்தாலே எனக்கு கோபமா மருது. முதல்ல இங்க இருந்து போ. உங்கிட்ட எல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது. போ, என்ன வேணா பண்ணி தொலை. போ.